விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நக்கீரனில் வந்து பார்த்திங்கன்னா 7/12/2023 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னடா அந்த நியூஸ் அப்படின்னா, ஆயிரக்கணக்கில் சிக்கிய காலாவதியான பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலக்கத்தில் விவசாயிகள், இதுதான் அதோடைய ஹெட்லைன். என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டடாக பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா அதில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கா, இல்லை விவசாயிகள் ஏமாந்துருக்காங்களா என்ன அப்படிங்கிறலாம் பார்க்க போகிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்த விட இன்னொரு இடத்துல விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி போய் பொருள் வாங்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இங்கிலீஷில் தமிழில் சொன்னால் தப்பாக இருக்கும், அதே வார்த்தையை இங்கிலீஷில் சொன்னால் பெருசாக பிரச்சனை, ஸ்லிப்பர் ஷாட் அப்படின்னு சொல்லலாம், சிற்பால் அடித்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. கடைசியில் அந்த பொருளை நம்பி வாங்கின விவசாயிகள் எல்லாருமே பயங்கரமாக ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்டாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நிறைய பேர் காண்டாக்ட் நம்பர் கேட்குறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் நம்பர் கொடுத்துற சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கு அட்மின்க்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை வரும், ஓகேவா? நேராக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த நக்கீரனில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். பல வருடங்களுக்கு முன்பு காலாவதியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை காலாவதி தேதியை அழித்து புதிய தேதி அச்சிட்டு விற்பனை செய்ய வைத்திருந்த 1500 பாட்டில்கள் பறிமுதல், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லைனாக சொல்லியிருக்கிறது. இது எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான விஷயம். இந்த ஒரு பகுதி எனக்கு ஒரு 2-3 நியூஸில் மாட்டிக்கிட்டே இருக்குது. எங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் உள்ள அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கேன். இது வந்து இது மாதிரியான விஷயங்கள் இந்த பகுதியில் தான் நடக்குதா, இல்லை அந்த பகுதியில் மட்டும்தான் மாற்றாங்களா அப்படின்னு தெரியல. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பறிமுதல் பண்ணியிருக்காங்க. விவசாயி வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்று இது மாதிரி எல்லாம் வச்சு பயிர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த தோட்டத்தில் விவசாயிகிட்டருந்து பறிமுதல் பண்ணும்போது காலாவதியான மருந்து பாட்டில்கள், தேதி எக்ஸ்பிரி டேட் எதுவுமே இல்லாத பறிமுதல் பண்ணியிருக்காங்க. விவசாயிகிட்ட கேட்டப்போ விவசாயிகளாம் வந்து என் வயல்களுக்கு நான் அடிக்க வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வயல்களுக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையில்லை அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் அழிக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அது நடந்து கரெக்டாக 10 நாட்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூச்சிக்கடை மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி பூச்சிக்கடை மருந்தில் செக் பண்ணி பார்த்ததில்ல, அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா காலாவதியான அண்டு இந்த எக்ஸ்பிரி டேட் எல்லாம் அழிக்கப்பட்ட ஏகப்பட்ட பாட்டில்கள் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டை கிளியராக அழைச்சி புதுசாக எக்ஸ்பிரி டேட்டெல்லாம் அச்சிடப்பட்டு சேல்ஸ்க்கு வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து அந்த ஊரில் தான் பார்த்திங்கன்னா என்ன ஊர் பா சொன்னால் ஊர் புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் இல்லையா, புதுக்கோட்டை கீரமங்கலம் அந்த பகுதிகளில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸு ஃபுல்லாக எல்லா பகுதிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள்ட ஃபர்தராக அவங்க என்கொயரி பண்ணனதில் இதுமாரி எக்ஸ்பிரியான மருந்துக்களை அவங்க வந்து கம்பெனிஸ்டேருந்து ஆஃப் தி ரேட்டில் வாங்குவாங்க போல், இப்போ 300 ரூபா விற்கிது அப்படின்னா அது வந்து ஒரு 400 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் வாங்குவாங்க போல் வாங்கி அது எக்ஸ்பிரி ஆகிடுச்சு அது யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அது வாங்கியிருக்காங்க. வாங்கி அந்த எக்ஸ்பிரி டேட்டை அழைச்சிட்டு மேலே புது எக்ஸ்பிரி டேட்டு எல்லாமே சீல் எல்லாம் பண்ணி அதை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் விட்டுருக்காங்க, அதை பார்த்திங்கன்னா விற்பனைக்கு விட்டுருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுமாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா இனிஷியலாக வந்து விவசாயிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கடையில் ஒரு குறிப்பிட்ட மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1400 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 1400 ரூபாயில் அந்த கடையில் ஒரிஜினல் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா 1250 ரூபா 1300 ரூபாய்க்கு மருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஒரிஜினல் மருந்து கொடுத்தாரு இல்லையா, அவர் வந்து 1400 ரூபாய்க்கு கொடுக்கும்போது அவருக்கு ஒரு மருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் வந்து நின்றுருக்கு. ஆனால் இவர் வந்து 1200 ரூபா 1250 ரூபாய்க்கு அதை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாத அந்த கடைக்காரர் முடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அட் த சேம் டைம் இந்த 1250 கொடுத்த ஒரு கடைக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. விவசாயிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1400 ரூபா ஒரு பாட்டிலுக்கு 150 ரூபாயா பக்கத்து பக்கத்துலேயே வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போய் அந்த கடையில் வாங்கியிருக்காங்க. வாங்கி அடித்து ஒன்றுமே ரிசல்ட் இல்லை, அதை பார்த்திங்கன்னா அரவர ரிசல்ட்டாக தான் வந்திருக்கு. இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த கடையில் நாங்கள் வாங்கி அடிச்சு இதுமாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே அந்த கடையில் அது வந்து 1400 ரூபா போட்டு வாங்கி அடிச்சாங்க இல்லையா, ஸோ அந்த கடையில் வாங்கி அடித்த மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருந்திருக்கு. அந்த ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விவசாயிகள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணின பேரில் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா சீல் வச்சுட்டாங்க, அடுத்த 10 வருடங்களுக்கு திறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து 2வது நினைக்கிறேன் இல்லையா, ஆல்ரெடி இது மாதிரி ஒரு விஷயம், அதாவது விவசாயிகள் அதிகமாக ஆசைப்பட்டு நஷ்டப்பட்டது ஆல்ரெடி ஒரு விஷயம் நடக்குது. இதில் சுமார் வந்து பார்த்திங்கன்னா 1500 பாட்டிலோ 2000 பாட்டிலோ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எக்ஸ்பிரி டேட் அழைச்சது தனியாக,
புது எக்ஸ்பிரி டேட் பிரிண்ட் பண்ணது தனியாக, அண்டு வெறும் எம்டி பாட்டில்ஸாக மட்டும் வச்சுருந்துருக்காங்க, அது மாதிரி தனியாகலாம் வச்சுருந்துருக்காங்க. இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாட்டிலில் இப்போ உதாரணத்துக்கு கிராம்சன் இருக்கும், கிராம்சன் என்ன இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருந்தால் தான் கிராம்சன் அப்படின்னு சொல்லி நம்மளாலும் இல்லையா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிராம்சன் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அடித்து வெறும் பாட்டிலில் சுற்றி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பவுடர் கலந்து உள்ளே தண்ணி ஊற்றிருக்காங்க. அது தண்ணியில் பச்சை கலர் பவுடரை கலந்து பார்க்குறது கிராம்சன் மாதிரியே திக்காக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி அந்த டப்பாக்குள்ளே அந்த தண்ணியை ஊற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப கடையில் மருந்து வாங்கி அடிக்கிறதா இல்லை எப்படி என்னே தெரியலாது, எங்கள் கடைகளுக்கு வர மருந்து எதிராக என்னடா அப்படின்னு சொல்லி பயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாப்புலரான பிராண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய இதை தான் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம ரொம்ப உஷாராக தான் வாங்கி ஆகணும், வேறு வழியே கிடையாது. நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேங்க, அதாவது நம்ம விலையை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு மாறி 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 போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இதுமாரி சிக்கல்கள்லாம் கண்டிப்பாக மாற்றதான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சதும் நம்ம சேலம் மாவட்டத்தில் அதுமாரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இன்னும் வரலை ஓகேங்களா. மற்றபடி கள்ளக்குறிச்சியில் வந்திருக்கு, விழுப்புரம், தூத்துக்குடி எல்லா பகுதிகளுமே சரௌண்டிங், நம்மளை சரௌண்டிங் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே வந்து ஏதாச்சும் ஒரு 4G கேஸ் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சேலத்துக்குள்ளே ஓரளவு எல்லாம் கண்ட்ரோலாக தான் போயிட்டு இருக்கு ஓகேங்களா. அதுவும் ஒரு சில பகுதிகளில் கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது இதுமாரி விஷயமா என்னன்னு தெரியல, செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓகேங்களா. ஸோ இதுமாரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ விவசாயிகள் நாம் தான் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து மருந்து வாங்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கிக்கணும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 30 to 50 வரைக்கும் பெரும்பாலும் இருக்கும். ஸோ அது டீலர்ஸ், சப் டீலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் வரும் ஓகேங்களா. அதை டிபெண்ட் பண்ணி தான் ரேட்டு மாறுமே தவிர மற்றபடி பெருசாலாம் எதுவுமே வராது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் கடைகளே நாடுங்க, ரொம்ப தூரம்லாம் போய் வாங்கி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இதேமாரி ஒரே இடத்துல இவ்வளோ பாட்டில்கள் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றுறது வந்து பயங்கர பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சரி, இப்போ கொஞ்ச நாளில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பாப்புலரான பூச்சி மருந்து இருக்கு இல்லையா, புழு மருந்து. அந்த புழு மருந்தை வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிட்டாங்க, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து அதே புதுக்கோட்டை பகுதிகளில் தான் ஓகேங்களா பயங்கரமாக ஆக்ஷன் எடுத்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்பயும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஃபைனல் திங் காரணம் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா விவசாயிகள் நாம் தான், வேறு யாருமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, நாம் ஒரு மருந்து கம்மியான ரேட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கணும். இப்போ ஒரு கடையில் சொன்ன மாதிரி 1100 கொடுக்குற மருந்தை ஒருத்தன் 1350 கொடுக்கலாம், 380 கொடுக்கலாம் ஓகேங்களா, ஒரு 20 முன்னப்பணம் கொடுக்கலாம். 1250 கொடுக்குறான் அப்படின்னு நம்ம போய் அந்த கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா, அப்போ அந்த பொருளுடைய தரம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத முன்னே நம்ம கொஞ்சம் அதுக்குமே கம்மியான ரேட்டில் இருக்க மருந்து எல்லாம் கட்ட மருந்துன்னு சொல்ல முடியாது. அந்த சேம் பிராண்ட் சேம் பொருளை வந்து ஒருத்தன் கம்மியான விலையில் கொடுக்குறான் அப்படிங்கிறப்ப நாம் தானே யோசிச்சு வாங்கணும், யோசிச்சு வாங்கணும், அது நம்ம தப்பு தானே. ஸோ ஒரு விஷயம் தான், மருந்துகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச எல்லா உரக்கடைகள்லேயும் பூச்சி மருந்து மருந்துகளையும் வைக்கிற விஷயம்னாலும் ஒரு 20-30 பாட்டில் வைப்பாங்களே தவிர அதை தவிர்த்து பெருசாக ஒன்றும் லாபம் அதெல்லாம் வச்சிட முடியாது. ஸோ இதை தயவு செஞ்சு விவசாயிகள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாரி நஷ்டம் என்னமோ அவங்களுக்கு ஏற்பட போகிறது கிடையாது, விவசாயிகளுக்கு தான் நஷ்டம் ஏற்பட போகுது. ஸோ நாம் விழிப்புணர்வாக இருந்தால் நமக்கும் கொஞ்சம் நல்லது இல்லையா. நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் கீழே இருக்குது, சேனலில் ஆட் பண்ணி ஆட் ஆகிடுங்க.